தமிழகத்தில் இரண்டாவது முறையாக தற்பொழுது தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் புஷ்பா அவர்கள் மீது ஒரு கடுமையான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக அவரிடம் கேட்கலாம். மேம் வணக்கம். இது முதல் முறையில் இரண்டாவது முறையாக இது போன்ற ஒரு அவசூலுக்கு வந்து நீங்கள் வந்து ஆளாயிருக்கிறீங்க. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? பாதிப்பு நிறைய இருக்கு. பாதிப்புனா நான் வந்து எனக்கு கோபம் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா ஒரு பெண்ணை பத்தி, என்னை பத்தி மட்டும் இல்ல, ஒரு பெண் பத்தி இவ்வளவு அவதூறமாக இழிவாக பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் எங்கிருந்து வருது? உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா என்ன விமர்சிக்கிறதுக்கு? நீ யார? எனக்கு மாமனா மச்சானா? என் அப்பனுக்கு அந்த அந்த இடம் கொடுக்கல, என் கட்டின கணவருக்கு அந்த இடம் கொடுக்கல, உன் கூட பிறந்த மூணு அண்ணனுக்கு அந்த இடம் கொடுக்கல, நீ யாரும் என்னை பத்தி வந்து கேவலமாக பேசுறதுக்கு? சோ ஒரு பெண்ணாக என்னோட கேள்வி அதுதான். இதுக்கு பதிலை எனக்கு அவங்களே கொடுக்கறாங்க. ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நாங்க எங்கேயுமே போக வேண்டாம், எங்களுக்கு வந்து தீனி போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல என்ன வளர்க்கறாங்க. இந்த மாதிரி பேச்சு வந்து பெண்களை பத்தி வந்து கேவலமா பேசணும், அதுவும் குஷ்புனை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஏற்கனவே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க, அதற்கு பிறகு மீண்டும் அப்படிப்பட்ட நபர் வந்து பேசக்கூடிய செயல திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பாக்குறீங்களா, இல்லாட்டி இதை வந்து தலைவராக திமுக தலைவர் சரியாக கண்காணிக்கலன்னு பாக்குறீங்களா? பர்சனல் அட்டாக் நான் பண்ணவும் மாட்டேன், ஏன்னா பர்சனல் அட்டாக் பண்ண கூடாது. இது வந்து மேடை நாகரிகம் எனக்கு சொல்லி கொடுத்தவர் உங்க தந்தை டாக்டர் கலைஞர் அவர்கள். நான் கட்சியில சேரும் போது டாக்டர் கலைஞர் அவர்கள் மேடை நாகரிகம்னு ஒன்னு இருக்கு, அது எந்த மேடை இருந்தாலும் அது நீங்க பார்த்து பேசணும், வார்த்தைகள் அளந்து பேசணும் சொல்லி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சோ மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், உங்களுடைய புது ஆட்சி, உங்களுடைய புது டிராவிடியன் மாடல் எனக்கு தெரியல. உங்க கட்சியிலிருந்து மறுபடியும் ஒரு பெண் இவ்வளவு இழவாக பேசும்போது அவங்க என்ன மட்டும் இழவாக படுத்தல, உங்க தந்தையும் மேற்கொண்டு இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. அது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு புரியுதா புரியலையா, இல்ல இது கூட பேப்பர்ல யாராவது எழுதி கொடுக்கணுமா அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக எனக்கு தெரியல.